உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு செல்வந்தம் சர்வோத முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியூர் மிருத்தியம் நமாமியகம் இப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தோட தான் இந்த படமே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு நரேஷன் இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பா வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு கொள்கையை பத்தி எனக்கு கத்துக் கொடுத்தார் அது என்ன அப்படின்னா பொங்கியலும் ஒரு போர்க்காலத்துல பயம் அப்படிங்கறத மிகப்பெரிய பாரமா இருக்கும் ஆனா தைரியம் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும் என்னைக்குமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த கொடூரமான உலகத்துல நீ ஏன் பிறந்த அப்படிங்கறத பத்தி என்னைக்குமே நினைக்காத உன் காலத்துல நீ நிக்கும் போது என்னைக்குமே உன்னோட ஆயுதத்தை கீழ ஒழுகாம நீ பாத்துக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த நரேஷன் அந்த ஒரு மேல் வாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ உக்கிரமா இருக்குங்க சோ ஒரு சின்ன பையனை கட்டுறாங்க அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஸோ அப்போ அந்த ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு தான் எங்க அப்பாவை நான் கடைசியா பார்த்தேன் சோ அவங்க அப்பாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆள் கொண்டு அவர் மேல காலை வச்சு நாய் காக்கா எல்லாமே வந்துட்டு உங்க அப்பாவோட சதையை பிச்சு திங்கிற வரைக்கும் நான் வந்துட்டு இங்கே தான்டா இருப்பேன் உங்க அப்பாவை நான் விட மாட்டேன்டா உங்க அப்பாவோட உடலை நான் வந்துட்டு புதைக்கிறதுக்கு விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உட்காண்டிருப்பான் அப்போ ஒரு ஜீப் வந்து இறங்குறது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்துட்டு இறங்கி என் பையன் இதுவரைக்கும் வரைக்கும் எங்கிட்ட

நண்பனோட நன்றி கடன் காத்துட்டு இருக்கு சோ என்ன திருப்பி கொடுக்க போறான் அதுக்கு பாலா என்ன கேட்க போறான் இப்படி நம்ம யோசிக்கும் போது ஏகே அவங்க அப்பாவோட அந்த ஒரு நரேஷன் கண்டினியூ ஆகுது உனக்காக யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க அப்படி ஒருவேளை யாராவது வந்தா அவங்க செஞ்ச உதவிக்கு நீ கைமாறு செய்யாம உயிரை நீ விடவே கூடாது மகாவிஷ்ணு மாதிரி வந்துட்டு பொறுமசாலி யாரும் இல்லதான் ஆனா அதே மகாவிஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான நரசிம்மரோட உக்ரத்தையும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க சோ ஹலோ தேர் ஆ

அது இல்லாம இந்த படத்தை பார்க்கும் போது அந்த கே ஜிஎஃப் இதுல வரும் உண்மையிலே வரும் அந்த கே அளவுக்கு பரபரப்பான ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது பட் அப்படி ஒரு படத்தையுமே பரபரப்பா வந்துட்டு வேற லெவல் எழுதிருப்பாரு அண்ட் இவ்வளவு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு உக்கிரமான படத்துல ஒரு அழகான ஒரு காதலை கொடுத்திருப்பாரு பாருங்க அது வந்துட்டு அந்த ஒரு பரபரப்புல அந்த காதல் பொருந்தி இருக்கிற விதம் இருக்கு இல்லையா டேரக்டருக்கு சத்தியமா ஹேட் ஒருவேளை இந்த படம் பேன் இண்டியாவா வந்துருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே வந்துட்டு கன்னட இண்டஸ்ட்ரி வந்து இப்ப எப்படி கேஜிஎஃப்னால வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த படத்தினால கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பட் ஏன் அந்த அளவுக்கு இது வெளியில ரிலீஸ் பண்ணி சொல்லி தெரியல யூடியூப்லயும் அவைலபிள் தாங்க சப்டைட்டலோட இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் உண்மையாலுமே இந்த படத்தை சஜஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நன்றி ஏன்னா இந்த சர்ச் ஆஃப் கோல்டு வி ஃபவுண்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்துட்டு தேடாம கிடைச்ச ஒரு டைமண்ட் தான் இந்த ஒரு படம் ஸோ பிரஷாந்த் நீலோட தரமான ஒரு செய்கை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஸ்ரீமுரளி நம்ம ரோரிங் ஸ்டார் மஃப்டி படத்திலேயே பார்த்துருப்போம் அவர் என்னமா நடிச்சிருப்பாரு பார்வையிலே அப்படியே பார்வையிலே கர்ஜிக்கிறாரு ஸோ அந்த ரோரிங் ஸ்டார் ஸ்ரீ முரளி அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு இந்த படம் சிறுகி வாட் அவர் இதுக்கு இன்ட்ரோ ஆல்ரெடி வந்துட்டு படத்தோட இன்ட்ரோ நம்ம பார்த்தாச்சு சேனல் இன்ட்ரோவும் பார்த்தாச்சு கதையை தொடர்ந்து போவோமா சரி ஓகே கதை வந்துட்டு அப்படியே டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதை வேற இடத்துல தான் ஆரம்பிக்குது நைன்டீன் நைன்டி ஃபோர்ல சிவருத்ரா லிங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்க அவன் வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு கேங்ஸ்டர் பெங்களூர்ல ஒரு கிரைம் சிண்டிகேட் வச்சு நடத்திட்டு இருக்காப்புல அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்மக்லிங் டீலுக்காக ஒத்துக்கிட்டு பிரபாகர் அப்படிங்கிற ஒருத்தர் போயிட்டு பாக்குறாரு அவர் வந்துட்டு ஒரு ஷிப்பிங் கம்பெனியோட ஒரு ஓனர் சோ பிரபாகரோட கப்பல்கள் மூலமா வந்துட்டு கூட்ஸ் ஸ்மகிள் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றதுக்காக தான் பேசறதுக்கு போறாரு ஆனா பிரபாகர் அந்த இடத்துல வந்துட்டு ஆஃபர் ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்லாம இதனால வந்து லிங்கையா ஆத்திரம் அடைறாரு அதனால பிரபாகரோட ஒய்ஃப கொன்னறாப்ல ஒய்ஃப கொல்றது மட்டும் இல்லாம உன் மகளை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த மகளோட பேர் நித்யா ஆனா முடிவுல ஐயோ இப்படியே போச்சுன்னு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் வேற வழி இல்லாம நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன்ப்பா உன்னோட ஆஃபருக்கு அப்படின்னு சொல்லிடுறாருங்க ஆனா லிங்கையா கூட பிரபாகர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது துபாயிலிருந்து வரக்கூடிய ஒரு கப்பலை வந்துட்டு பிரபாகர் நிறுத்திடுறாரு அதுக்குள்ள அந்த லிங்கையாக்கு சம்பந்தப்பட்ட சில கூட்ஸ் வந்துட்டு இருக்கு அது நிறுத்தது மட்டும் இல்லாம தொண்ணூறு சதவீதம் அந்த கூட்ஸ் வந்துட்டு வேற ஒரு ஷிப்ல வந்துட்டு மாத்தி விட்டு அதை யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வித்துட்டு இவரு ஆஸ்திரேலியாக்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு யாரு பிரபாகர் தன்னோட மகளையும் கூட்டிட்டு போயிடுறாரு சரி ஓகே நம்ம புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் இந்த ஊரே நம்மளுக்கு வேணாம்பா பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்தியா விட்டு இன்னொரு பக்கம் நம்ம லிங்கையா வந்துட்டு மாட்டி விட்டுறாரு இந்த மாதிரி இவரு தான் ட்ரக்ஸ் விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதனால அவரை அரஸ்ட் பண்ணிடுறாங்க சோ என்னதான் அவர் வந்துட்டு அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாலும் தன்னோட வேலைகளை ஜெயிலிருந்தே நடத்திட்டு இருக்காரு தன்னோட மகன் மூலியமா அவரோட பேர் தீரஜ் நம்ம ரன் படத்துல ஒருத்தர் வில்லனா வருவாருல அவர் தாங்க சோ அதுல் குல்கர்னி சரி ஓகே இப்படி ஒரு இன்னொரு ஸ்டோரியில நம்ம கிட்ட காட்டுறாங்க ஓகேவா அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வந்தா சோ சிவருத்திர லிங்கையா இருக்கார்ல அவர் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட் கூட வந்துட்டு தன்னோட மகனும் இருக்காப்ல ஆனா ஸ்டில் வந்துட்டு பிரபாகர் வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இருக்காப்ல அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு சேதி வருது என்ன அப்படின்னா நித்யா நம்ம பிரபாகரோட மகன் வந்துட்டு பெங்களூருக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை ஹேக் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிட்னில இருந்து சிங்கப்பூர் வந்து நேரா பெங்களூர் வரா அப்படிங்கிற மாதிரி எதுக்காக வராங்க அப்படின்னா நித்யா வந்து தன்னோட அம்மா அம்மாவை பார்த்தது இல்ல அதனால வந்து அட்லீஸ்ட் அம்மாவை தான் பார்க்க முடியல அவங்க புதச்ச இடத்தையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் வராங்க ஆனா இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது சோ பொண்ணை வந்துட்டு நம்ம லிங்கையோட ஆட்கள் வந்துட்டு பாக்குறது மட்டும் இல்லாம நேரம் பிரபாகர் கால் பண்ணி உன் பொண்ணு பிங்க் கலர் நெயில் பாலிஷ் போட்டுருக்கா அதுக்கப்புறம் உன் பொண்ணோட முகத்தை கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்க ஏன்னா இதுக்கப்புறம் அவன் முகத்தை நீ தேடினாலும் உனக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஆக போறா அப்படி மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல பிரபாகர் வந்துட்டு பதறி போய் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனா விஸ்வா ஒருத்தர் கூப்பிடுவாப்ல என் பொண்ணு எப்படியா காப்பாத்தா பெங்களூர் வந்திருக்க எனக்கு தெரியாது தெரியாம வந்திருக்கா வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு இதுக்காக அமிச்சிங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல

தயவு செஞ்சு போறியா அப்படி மாதிரி சொல்ல அப்படியே தேடுவாரு நடா தேற இல்ல ஆம்பளிகுன்னு சொன்னீங்களே அது எங்க இருக்காங்க தேடுற மாதிரி சொல்லி டென்ஷன் பண்ணி விட்டுருவாரு பட் ஓகே அங்க வந்துட்டு ஒரே ஒரு ஆளை மட்டும் வெட்டிகிட்டு பொண்ணை தூக்கிடுவாருங்க பொண்ணை தூக்கிட்டு சரி ஓகே இப்பதைக்கு நீ எங்க இருந்தாலும் சேஃப் கிடையாது ஏன்னா அவங்க ஊர் ஃபுல்லா கண்டிப்பா தேடுவாங்க இந்த பொண்ணு வேற நான் ரெசிடென்ட் இந்தியன் கண்டிப்பா வந்துட்டு எங்கேயுமே போக முடியாது இந்த பொண்ணு மேல போய் கேஸ் போட்டு எல்லாம் வந்துட்டு எங்கேயுமே ஏற முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க அதனால வந்துட்டு இந்த பொண்ணால் எங்கேயும் போக முடியாது எல்லா இடத்துலையும் தேடுவாங்க ஒவ்வொரு இடமா தேடுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது அதனால அகஸ்தியா வீட்டில போய் வச்சிடலாம் ஒரு வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் சொல்லி கொண்டு போய் வச்சிருவாங்க அந்த சீனுமே கூத்தாதான் இருக்கும் சீரியஸான சீன்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும் ஒரு பக்கம் வில்லன்கள்லாம் தேடிட்டு இருக்க இவர் வந்துட்டு வீட்டுக்குள்ள தான் வச்சுட்டு இருப்பாரு அந்த சமயத்துல கொஞ்சம் பண்ணா இருக்கும் நம்ம அகஸ்தியோட அம்மாக்கும் இந்த பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே உள்ள போனோன்னு எல்லா வேலையும் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணணும் இந்த வீட்டு வேலை கோலம் போடுறது பாத்திரம் துவைக்கிறது எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எவ்வளவு சம்பளம் வேணும் கேட்கும் ஜஸ்ட் ஒன் லேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே பட் ஓகே இல்ல ஆயிரம் ரூபா தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேர்ந்துடும் பட் ஆனா அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாது அப்போ மூஞ்சி கழுவிட்டு லேட்டா எந்திரிச்சு அந்த பொண்ணு வெளியில மூஞ்சி தொடச்சு வந்து நிற்கும் அப்போ ஒரு பிஜிஎம் வரும் அந்த பிஜிஎம் என்ன தெரியல ஒரு மாதிரி மடக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நீங்களும் கேளுங்களேன் அந்த பிஜிஎம் நல்லா இருக்கும் ஹீரோனை காட்ட ஹீரோ பாக்க அந்த அந்த பிஜேபீன் சூப்பரா இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம் கதை வந்துட்டு விறுவிறுப்பாக போற காரணமே வந்துட்டு நித்தியாவது பிடிக்கிற ஆட்கள் அனுப்புவாங்க அப்ப வந்துட்டு அகஸ்திய வந்துட்டு காப்பாத்திரமா இருக்கும் வந்துட்டு எங்கெங்கேயோ தேடி அவன் ஒரு தான் வெளியா ஒரு மெக்கானிக்கா இருப்பான் மெக்கானிக் தேடுங்க அப்படிமா சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அகஸ்தியோட வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க சோ பொண்ணு வந்துட்டு கரெக்டாக வெளியில கிளம்பும்போது மாட்டிக்கும் அப்போ வந்துட்டு தூக்கிடுவாங்க தான் பட் தூக்கும்போது ஹீரோ வந்து நிப்பாரு பட் ஆனா அடிக்க மாட்டாரு அம்மா இருப்பாங்க அதனால அடிக்க மாட்டாங்க ஏன் சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் வரும் இவரு அம்மா மல சத்தியம் பண்ணிருப்பாரு நீ சொல்ற வரைக்கும் யாரையும் அடிக்க மாட்டேன் நீயா சொல்ற வரைக்கும் இந்த ஊருக்கு நான் திரும்பி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிருப்பாரு எந்த ஊருக்கு குழப்பமா இருக்கா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற சத்தியம் பண்ணிருப்பாரு இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும் அப்ப ஆரம்பத்தில் மட்டும் எப்படி ஒருத்தனை வெட்டிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெட்டி இருக்க மாட்டாரு ஜஸ்ட் அருவாள் வந்துட்டு பக்கத்துல தான் வந்துட்டு வெட்டுற மாதிரி போட்டு வந்திருப்பாரு ஆனா அவர் வீசுன வீச்சுக்கு அவன் அலண்டு போய் படுத்து அவங்கள ஓட விட்டுருவான் அதனால ஹீரோயின் இழுத்துட்டு போனாலுமே இவர் ஒண்ணுமே பண்ணாம நின்றுப்பாரு அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஒரு வாட்டி அவளை போய் காப்பாத்தி கூட்டுவா அப்படி மாதிரி சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைட்டு சரியான ஃபைட்டு அப்போ அந்த பொண்ணை சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டு கோடு ஓட்டாச்சு அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே எந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுப்பாரு அதே மாதிரி அவர் ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல அவர் சொல்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் ஸோ இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எமோஷனலா கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க ஸோ ஃபைட் வந்துட்டு முடிய தீரஜ் இருக்காருல்ல அவர் நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டு எலெக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஆளுகளை வச்சு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும் அதனால நம்ம ஊர் ஆள்கள் வேணா வெளியூர்ல இருந்து ஆட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சைடு ஃபுல்லா தீஞ்சு போன மாதிரி ஒருத்தன் வருவாங்க ஓகேங்களா அவர் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல பட் ஆனால் ஒரு வில்லன் வருவா அப்படியே ஸோ அவரை வச்சு தேடி போவாங்க ஸோ அப்போ வந்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம நித்யா ஓகேங்களா அவங்களோட நெஜ பேர் வந்துட்டு ஹரிப்பிரியா ஸோ நித்யா வந்துட்டு நேரா நம்ம அகஸ்தியா கிட்ட எங்கள் அம்மாவோட கலரையை நான் பார்க்கணும் கூட்டிட்டு போ அப்படி மாதிரி சொல்லுவாங்க சோ கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அம்மா கலரை பார்த்து அழுதுட்டு ஓடி வந்து இவங்களை கட்டி பிடிச்சிருவாங்க அந்த சமயத்துல வந்துட்டு ஒரு பாட்டு வரும் சோ அந்த பாட்டு ரொம்பவே ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா இந்த கொஞ்சம் மைனக்களே அப்புறம் நீ வரும்போது நான் மறைவேனா இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீல் வருமோ அதே ஃபீல் வந்துட்டு இந்த பாட்டு கேக்கும்போது வந்துச்சு ஸோ அதான் சொல்லுவாங்களே மியூசிக் மொழி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நல்லா இருந்தாலே போதும் போதும் அப்படின்னு இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது மறக்காம செக் பண்ணி பாருங்க ஐ திங்க் சனானா சனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் தான் உண்மையிலுமே நல்ல ஒரு ஃபீல் குட் சாங் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும் சித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க அது ஒரு எமோஷனல் சாங் அதுவுமே நல்லா இருக்கும் ரெண்டுமே செக் பண்ணி பாருங்க சரி வாட் எவர் அந்த பாட்டு முடிஞ்சோன்னு வந்துட்டு நம்ம லிங்கையோட ஆட்களை வந்துட்டு சுத்து போட்டுருவாங்க ஆனா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம தீரஜ் லிங்கையோட மகன் வந்துட்டு வெளியூர்ல இருந்து ஆட்கள் இருப்பாங்கல்ல அவன் வந்துட்டு பெரிய அது மாதிரி நின்று இருப்பான் நம்ம ஹீரோ திரும்புவாரு திரும்பினதுக்கே வந்துட்டு அதை அடிச்சுட்டு ஓடிடுவான் அவனை பார்த்து ஏன் அதை அடிச்சு ஓடனு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு புரியுது கடைசியா போயிட்டு அந்த லிங்கையாவே போய் நின்று இங்க வார் இதுக்கு மேல அவளை தொட உன்ன கொள்ற கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிமா சொல்லி மிரட்டிட்டு போவாரு அப்ப வந்துட்டு அவங்க அப்பா அலண்டு போயிருவாரு அப்ப அவன் பையன் வருவான் என்ன பாசன்னு கேட்கும் போது கை அப்படின்னு நடுங்கிட்டு அகஸ்த்

கேட்கும்போது அங்க வந்துட்டு வண்டியை நோக்கி போயிட்டு இருப்பார் அப்புற ரெண்டு பேர் வந்துட்டு ஹீரோ பிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு ஹீரோயா காப்பாற்றிருவாங்க சரி ஓகே அதெல்லாம் முக்கிய இல்ல அந்த பூசணிகா மாதிரி குட்டியா இருந்த காய் என்ன காய் வேறும் இல்ல நெல்லிக்காய் இது உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டா சும்மா சுருன்னு இருக்கும் அப்படி ஹீரோ கூட்டது மட்டும் இல்லாம இனிமேல் நீ எங்க போகணும்னு சொன்னாலும் என்கிட்ட சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுவாருங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு சக்கரை வாங்கிட்டார் சொல்லி பக்கத்து வீட்டுக்கான்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை வந்துட்டு வீடு காலி பண்ணி போயிட்டு இருக்கும் அப்படி வீடு கால் பண்ணிட்டு போவ பேசா போக வேண்டியதுதானே நம்ம ஹீரோயின் கிட்ட ஏமா இங்கே வந்த உனக்கு அகஸ்திய பத்தி தெரியாது அவன்

போகும்போது விஷ்வா இருக்காருல்ல அவர் நேரம் அகஸ்தியா வீட்டுக்கு வந்திருப்பாரு நான் அவன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது தான் வந்தேன் நீ நினைக்கிறீ இல்ல அவன் சில பேர்த்த கொலா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அவன் பயங்கரமானவன் சொல்றாங்க ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் போய் ஏன்னா நீ நினைக்கிறது அவன் பயங்கரமானவன் அவன் கொஞ்சம் பேத்த கொள்ள நிறைய பேத்த கொண்டு இருக்கா சொல்லி ஒரு டிஸ்ட் வச்சிருவாரு ஆனா வந்துட்டு உண்மையாலுமே நல்லா வந்தான் அப்படிமா சொல்லி அகஸ்தியாவோட கதையை கேக்குறியா அப்படிமா சொல்லி உட்கார வைக்க அவங்களும் உட்காந்துருவாங்க இன்னொரு பக்கம் அவன் நடுங்கிட்டு இருப்பான்ல அந்த பாதி வெந்த அவங்க போயிட்டு இடி யார் அவன் யோ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாதியா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு திருப்பி பெறவே முடியாதியா அப்படிமா சொல்லிட்டு அவனும் கதை சொல்ல ஆரம்பிப்பான் உங்க ரெண்டு பேருக்குமே அட்ட வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு கன்வே ஆகும். சோ அந்த फ्लैश என்ன? நம்மளும் பாப்பமா. உங்களுளமே ஒரு உக்கிரமான ஒரு फ्लैश பேக்கிங்க. எக்ஸ்பிளனேஷனல தெரியாது. பட் நீங்க விஷுவலா பாத்தீங்க அப்படின்னா நாடி நரம்பெல்லாம் கூஸ்பம் இருக்கும். அதாவது இந்த ஹீரோவே வந்துட்டு ஆல்ரெடி மாதிரி தான் பிரஷாந்த் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு வித்தை வச்சு ஒரு பட அந்த சீனை பார்க்கவும் ஏத்துக்கிற மாதிரி ஓகேங்களா? அந்த ஒரு மேஜிக் இவர்கிட்ட அந்த அந்த அதுக்காகவே வந்துட்டு அவரை பாராட்டி வச்சு பட கூஸ்பம்ஸ் வர வைக்கிறாரு. அந்த ஒரு மேஜிக்கே நீங்க இந்த படத்துலயும் ஃபீல் பண்ணுவீங்க கேஜிஎஃப்ல ஃபீல் பண்ண மாதிரி நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரேன் சரி ஓகே வாட்டவர் எவர் அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு முன்னாடி முகோர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஓகேங்களா அந்த ஊர் வந்துட்டு உண்மையாலுமே ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் மிகுந்த ஒரு ஊர் அதுல நம்ம அகஸ்தியாக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு இந்தியாக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு நகரம் மட்டும் தனியா இந்தியாவோட கண்ட்ரோல் இல்லாம இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த சில ஜாம்பவான்கள் கேங்ஸ்டர்ஸ் கிரைம் சிண்டிகேட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு நகரமா இருந்ததுதான் முகோர் அந்த இடத்துல தான் நம்ம அகஸ்தியா இருந்திருக்காரு அவரோட ஃப்ரெண்டு பாலா வந்துட்டு அங்க வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்படுற ஒருத்தர் அந்த பாலா யாரு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அந்த சின்ன பையன் ஸோ அவருக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தலை வணங்கி போர் அடிச்சு போச்சு ஸோ எல்லாரும் தனக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வருது ஸோ இத்தனை வருஷம் வந்துட்டு நண்பனுக்காக எது வேணாலும் கேளு நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அகஸ்தியா சொன்னதுனால நேராக அதை நினைச்சு நேராக அகஸ்தியா கிட்ட போயிட்டு நிற்பாரு ஸோ அந்த சமயத்தில் ஆனால் இப்போதிக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் நம்மளோட ஈகோவை ஓரம் கட்டிட்டு நம்ம லாபத்தை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே தலை வணங்கிட்டு தான் இருப்பாங்க பட் ஆனால் சர்டைன் பாயிண்ட்ல வந்துட்டு பாலா மேலே வரணும்னு சொல்லி ஆசை இருக்கும் பட் ஆனால்

அப்படிதான் வந்துட்டு அந்த நிலக்கரி வந்துட்டு எரியுமோ அது நமக்கு போயிரு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவான் யாரும் வந்து பத்த வைப்பா யாவனும் பத்த வைக்க மாட்டா சொல்றாங்க அப்பதான் ஒரு சீனு சாஜி அப்படிங்கிற ஒரு டான் ஓகேங்களா அந்த ஏரியா இருக்கிற ஒருத்தன் அவன் வந்துட்டு திலகவாடிக்கு வந்திருப்பான் சோ அந்த ஏரியா பேர் சோ அவனுக்கு வந்துட்டு இவனா ஒரு பொண்ணுங்களை சூஸ் பண்ணுவான் அவங்களோட இருந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சரிங்களா அப்போ நம்ம ஆளுங்களோட ஏரியால இருந்து ஒரு பொண்ணை தூக்கிடுவான் ஆனா அந்த ஒரு நொடி அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வரும் யாருக்கு நம்ம ரோரிங் ஸ்டார் ஸ்ரீமுரளி ஏ கே ஏ அகஸ்தியாக்கு எல்லாரையும் கை கட்ட நிக்க வச்சு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போவாங்க அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கோம் கடவுளே இறைவா வா வான்னு சொல்லிட்டு இருக்கோம் இறைவா வர வர வரைக்கும் வெயிட் பண்றியா இல்ல நான் ஏதாவது பண்ணட்டுமா அப்படிமா சொல்லிட்டு இவர் இறங்கிடுவாரு அதான் சொல்லியிருக்காரு என்னதான் மகாவிஷ்ணு வந்துட்டு பொறுமையா இருந்தாலும் அவரோட இன்னொரு அவதாரமான நரசிம்மரோட கோவத்தை மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதை ஞாபகம் வச்சு நேரம் உள்ள இறங்கி அந்த ஆள அடிச்சிருவாங்க சோ அந்த ஒரு நொடிதான் இவருக்குள்ள எழுந்த அந்த ஸ்பார்க் இதுக்கப்புறம் இவனோட வளர்ச்சி சும்மா நச்சுன்னு இருக்கும் ஒவ்வொரு சீனும் சீன் பை சீன் இவருக்காகவே எழுதியிருப்பாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வளர்ச்சி அடைய அடைய வந்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு பக்கம் பாலாக்கு மரியாதை கூட்டிகிட்டே போகும் இன்னொரு பக்கம் நம்ம அகஸ்தியாக்கு எதிரிகள் அதிகமாயிட்டே இருப்பாங்க

சதானன் கொஞ்சம் பேர் இருப்பாங்க சதனன் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் அவனும் அவனுக்கு ஒரு மகன் இருப்பான் அவனுக்கு பயன் என்னன்னு தெரியாதாங்க அந்த அளவுக்கு இருப்பான் சரிங்களா இவனோட டெத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அன் தாசன்னா ஒருத்தர் அப்படின்னா முகருக்குள்ள மொத்த கண்ட்ரோலையுமே வச்சிருப்பாரு அவருக்குள்ள தான் இந்த குட்டி குட்டி ரவுடிஸ் மெல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அவர் தான் வந்துட்டு மீட்டிங் கூட்டிருப்பாரு அப்படி மீட்டிங் கூப்பிடும்போது எல்லாத்தையும் நிறுத்திங்கன்னு சொல்லும்போது போது ஏன்னா கோல எல்லாமே கிடச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படி மாதிரி கேட்டிருக்கும் போது பாருங்க கோல பண்றது அப்படிங்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரி முதல் ரெண்டு மகுக்கு தான் வந்துட்டு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை மகு எடுத்து ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி தான் கோல பண்றதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அகஸ்திய டைலாக் விடுவாரு டைலாக்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது பால சொல்லிட்டு போயிருவாரு சதானந்தன் சொல்றதுக்காக தான் வந்தேன் ஆனா உங்கால ஒருத்தன் தான் வந்துட்டு சூரிய கொள்றதுக்கு எங்களுக்கு டிப் கொடுத்தவன் அது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு சரி ஓகேங்க இப்படியே போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் சதானந்த் செட்டியோட மகனை வந்துட்டு அவனோட பிறந்த அன்னைக்கே கொண்டுருவாங்க கொண்டுட்டு போகும்போது கூட ஒரு டயலாக் சொல்லிட்டு போவாரு என் பையனை கொண்டு எங்கடா போறேன் ஒப்பாரி வைக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாரு அண்ட் ஓகேங்க இவரோட வளர்ச்சியை தடுக்க முடியாது அண்ணா வந்துட்டு நடுவு உட்காந்து ஆடினது எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அந்த டிப் கொடுத்த சூரிய கொள்றதுக்கு டிப் கொடுத்ததாகட்டும் அண்ட் வந்துட்டு அகஸ்தியா வந்துட்டு கொள்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு மத்த ஆளுகள் ஹெல்ப் பண்ணதாகட்டும் இவர் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு அதனால் என்ன பண்ணு காசி கிளம்ப அப்படிமா சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்துருவாரு சோ ஒரு பக்கம் என்னதான் அப்படி போனாலுமே இன்னொரு பக்கம் நம்ம பாலாவோட தம்பி இருக்காரு இல்லையா மாறா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் காண்டாயிரும் என்னடா இவன் வளர்ந்துட்டே போறான் பார்த்தா அவன் கூடுக்கிற ஒரு ஆள் வேலை ஏத்தி விட்டே இருப்பான் அதனால வந்துட்டு ஒரு ஆளை வந்து தனியா கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுருவாங்க கொண்டு வானுங்க கொண்டதுக்கு அப்புறம் ஒய்ஃபி கொள்ளு போகும்போது நம்ம அகஸ்திய வந்து தடுத்துருவா ஆல்ரெடி நிறைய தாய்மார்கள் அழுக வச்சாச்சு இதுக்கு மேல தாய்மார்களை கொள்ள சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுவா அந்த பொம்பளையை கொள்ள உள்ள உங்க அம்மா கொண்டுறோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இதனால அகஸ்தியா சம கடுப்பாயிரும் அந்த தாய்கிட்ட சொல்லிட்டு போவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்திருந்தான் அப்படின்னா அவங்க கிட்ட நான் மனுப்பு கேட்டே சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து அப்பா சாவுக்கு மறுக்கா பழி வாங்கி அவன் வந்துட்டு இன்னொரு ரவுடி ஆயிருப்பான் அப்படிமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப மாறாவும் கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு அவங்க அம்மாவை கொள்றதுக்கு போயிருவாங்க அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் நம்ம அகஸ்தியை அடிச்சு போட்டு ஒவ்வொருத்தனா கொண்டுருவாருங்க கடைசியா மாறாவையும் கொண்டுருவாரு பாலாவோட தம்பியை அதனால வந்துட்டு இங்க இருந்தா பிரச்சனை கிளம்பிருங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போலாம் சொல்லுவாரு பாலாவும் கொள்ளான்னு சொல்லிட்டு வருவார் அப்ப அவங்க அம்மா கெஞ்ச சத்தியம் பண்ற இந்த ஊருக்கு வர மாட்டேன்னு இந்த ஊருக்கு திரும்பி வரவே மாட்டேன் எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணா சொல்ல அவங்க அம்மா மேல அப்பதான் சத்தியம் பண்ணுவாரு நீயா சொல்ற வரைக்கும் யாரையும் அடிக்க மாட்டேன் இந்த ஊருக்கும் திரும்பி வர மாட்டேன் சொல்லி சத்தியம் பண்ணிருப்பாரு இந்த சத்தியம் தான் ஆரம்பத்தில் வாங்கின சத்தியம் அதனால பாலா வந்துட்டு அந்த நொடியில கத்தி கீழே போட்டு விட்டுருவாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்க வந்தவர் அங்க போனதே இல்ல சரி ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்க போகுது பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சுங்க தீரஜ் இருக்கார்ல அவர் தன்னோட அப்பாவே கொண்டாடுறாரு எதுக்காக நீ வந்துட்டு உங்களுமே கட்சிக்கு வந்துட்டு ஒரு பலவீனமா இருக்க உன்னால வந்துட்டு பக பகன்னு சொல்லிட்டு அதனால பதவி இழக்க முடியாது நீ செத்துட்டேனா எனக்கு வந்து பதவி கொடுக்குறேன் சொன்னாங்க அதனால நீ செத்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொண்டுருவாரு அப்பா கொள்றது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நமக்கு பிரச்சனையா இருக்கிற ஒருத்தனையும் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நித்யாவை வந்துட்டு பிளான் பண்ணி புடிச்சிருவாரு வெளியூர்ல இருந்து

வந்துட்டு நேர கிளம்பலாம்னு சொல்லி பாப்பாரு பட் ஆனா சத்தியம் பண்ணிருக்காரு அந்த ஊருக்குள்ள திரும்ப போக மாட்டேன்னு இருந்தாலும் சமயத்துல அவங்க அம்மா போட போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த சீனே சும்மா வேற லெவல இருக்குங்க அவன் வருவானா வருவானா அப்படிமா சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏ எல்லாருக்கும் சொல்லி அனுப்பு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தனோட ரத்தத்தை நம்ம வந்துட்டு குடிக்க போறோம் அகஸ்தியா முகவருக்கு வரா அப்படிங்க மாதிரி சொல்ல வண்டி எடுத்து கிளம்பி வந்துருப்பாரு அது கூஸ்பம்ஸோட இருக்குங்க அந்த சீன் சீரியஸாவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க சாகஸ்தியா பைக்கோட அங்க கிளம்ப அங்க ஓனா ஊரே காத்துட்டு இருக்க அவர் கொள்றக்காக அடே அவன் வரான்டா வரான்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெடி

பாருங்க நான் உனக்கு கொல்ல வரேன் ஆனா நீ என்னை திருப்பி கூட அடிக்கல பார்த்தியா இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு கெட்டு போகும் அகஸ்தியா குள்ள நான் பேரை கூட்டு வந்து அவன் வந்து நிராயுத பணியா நிற்கும் போது நான் கொண்டுட்டேன் சொல்லி ஊரே எனக்கு அவ்வளவு பேசும் நீ போயிரு திரும்ப வந்துடாத திரும்ப வந்த அப்படின்னா இந்த மாதிரி காரணம் காட்டி உனக்கு விட மாட்டேன் கொன்னே போடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லுவாரு சோ வாட்ட வருங்க ஆனா பயமே இல்லாம நின்று இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து என் குழந்தையா நல்லா தான் இருக்கா பாத்துக்கோ அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு குழந்தையான்னு சொன்னாரா இல்ல அண்ணின்னு சொன்னாரான்னு சொல்லி தெரியல சோ தப்பா சொல்லி நான் மனுச்சுக்காங்க பட் ஆனா அந்த ஒரு அண்ணன் பொண்டாட்டி அண்ணி தம்பி பொண்டாட்டி வந்துட்டு மைத்துணியார் குழந்தையா இருந்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க

உக்ரம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த படத்தை முடிப்பாங்க ஸோ நல்ல படம் உண்மையாலுமே இது தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கலாம் பரவாயில்ல நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு ஷேர் போட்டு விடுங்க அண்ட் இதை சஜஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு மறுக்கா நன்றி சொல்லிக்கிறேன் சரி ஓகே மேலும் இந்த மாதிரி சஜஷன் ஏதாவது கொடுங்க கண்டிப்பாக நான் போடுறேன் அண்ட் பெஸ்ட் சஜஷன் கன்னட மூவிஸில் நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே யாரும் எனக்கு கன்னட மூவிஸ் யாரும் சஜஸ்ட் பண்ணது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு பிடிச்சது மட்டும் தான் போட்டிருந்தேன் நான் பார்த்து பிடிச்சது இதுதான் சஜஸ்ட் பண்ணி போடுற ஃபர்ஸ்ட் படம் வாட் எவர் தேங்க்ஸ் ஃபார் சஜஷன் ஸோ மேலும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் ஷாட் அசோனேசன் ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும் மே த போர்ஸ் பி வித் யூ